Hello viewers, welcome back to our channel Hardly Humble. So in this video, we will see what we are going to talk about Thailand series of the second episode. So don't skip the video, let's go to the video. Suppose you have a 5G device, you can tell 5G work. But அந்த பர்டிகுலர் 5G பேண்ட் உங்கள் டிவைஸை சப்போர்ட் ஆச்சுன்னா தான் இங்கே ஒர்க் ஆகும், அப்படி இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து சிட்டி வியூ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா எக்கமாய் அப்படின்னு ஒரு ஏரியா. இது ஓரளவுக்கு ஒரு பாப்புலரான ஏரியா தான். எக்கமாயில் பார்த்தீங்கன்னா கேட்வேன்னு ஒரு மால் இருக்குது, அது ஓரளவுக்கு பாப்புலரான மால். ஸோ இந்தந்த ஐட்டம்ஸ் தான் நாங்கள் 7-Eleven-லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடணும். அந்த சூப்பர் மார்க்கெட் பேர் மேக்ஸ் வேல்யூ. ஹலோ சார். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஏரியாவில் தான் இருக்குது, ஒரு பார்க்லேன்னு ஒரு ப்ரைவேட் ஏரியா. ஸோ இது ஒரு பேங்க் பில்டிங். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த 32 அப்பார்ட்மெண்ட். ஸோ இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வீடு எடுக்கிறேன். ஸோ இதில் அந்த வாட்டர் செக்ஷன், வாட்டர் பாட்டில்ஸே பல பல பிராண்டோட வாட்டர் பாட்டில்லாம் இருக்குது. நாங்கள் மேக்ஸ் வேல்யூ வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு கோக் பாட்டில் வாங்குறதுக்கும் ஒரு சோப் வாங்குறதுக்கும் தான். ஸோ அது வாங்கிட்டு நாங்கள் பில்லிங் செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பில்லிங் செக்ஷனே முடிச்சுட்டு வெளில வந்தால் மேக்ஸ் வேலுக்கு வெளியில் ஒரு கோக்குமாக்கான ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருந்தது, அதுதான் நிசான் ஜூக்கு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வண்டி. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் வெளியில் வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ இது ஒரு 2018 டொயோட்டா கொரோலா ஆல்டிஸ். ஸோ இது வரைக்கும் தான் இந்தியாவில் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் சரியாக சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அற்புதமான வண்டிங்க இது, ஏன் தான் டிஸ்கண்டினியூ பண்ணாங்களோ. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து தன்யா பார்க்குன்னு ஒரு மால்க்கு போக போகிறோம். அங்கே போய் அம்மாவோட பாஸ்போர்ட் வந்து ரினியூ பண்ணோம். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ இது இன்னொரு ஷாப்பிங் சென்டர். இது நம்ம கம்பேர் பண்ணால் பிக் பஸார் மாதிரின்னு சொல்லலாம், ஆனால் இங்கே வந்து பிக் சீனு பேர். ஸோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வருவோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எங்கள் ஃபோனில் வந்து ரீச் ஆகும். ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸிஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர் பேஸ்டு டாக்ஸிஸ் தான். ஸோ நீங்கள் பார்கெயின் எதுவும் பண்ண தேவையில்லை. பட் இதுவே நீங்கள் ஒரு ஆப்லேருந்து புக் பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்கும், ஆனால் இதுவே லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா இந்த மாதிரி மீட்டர் டாக்ஸி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் இந்த ஆப்பில் புக் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் ஆஃபீஸே நிறைய இடத்துல இருக்கும், ஆனால் நாங்கள் எதுக்கு இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணோம்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதனால் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பாஸ்போர்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. தனியாக பார்க்குள்ள வீடியோ எடுக்காததுனால நான் வந்து ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன், நீங்களே பார்க்கலாம். நாங்கள் வந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற மோனோரெயில் ட்ராக்ஸை பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த மோனோரெயில். இது பார்த்தீங்கன்னா பேங்காக்கோட அவுட்டர் இங்கே பார்த்துக்கும். வர வழியிலேயே ஒரு ஃபுட் ஸ்டேஷனில் நான் வந்து ஒரு வெஜிடேரியன் பத்தாய் சாப்பிட்டேன், அண்டு ஒரு கோக்கோட சேர்த்து குடித்தேன். அண்ட் என்னோடய அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்டிர் ஃப்ரைட் ஸ்குவிட் வித் ரைஸ் சாப்பிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு 50 முடிஞ்சிடுச்சு. ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி ஃபுட்டு தான் சொல்லுவேன். ஸோ கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ஒரு 105 கிட்ட வரும். ஸோ இது தாய் ஐஸ்டு டீ, இது 20 ஒரு 42 கிட்ட வரும். இது ஓரளவுக்கு ஒர்த்தான ஒரு ட்ரிங்க் தான்.
செம்ம டேஸ்டியாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டீ வந்து பாலில் போட்டு ஐஸ் போட்டு இந்த மில்க் மேடெல்லாம் போட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த டேப்பியோக்கா பேர்ல்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த விதத்தில் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் டெக் கை. பை வியூவர்ஸ்.